வெல்கம் டு வேர் ரியாக்ஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஓட்ட காலனா சேனல்ல இருந்து 90's கிட்ஸ் ஸ்கூல் லைஃப் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். பேண்ட் மேல பேண்ட் போடுறாங்க. ஓ, இந்த ட்ரிக்கா? அடி வாங்காம தப்பிக்க பேண்ட் மேல பேண்ட் போடுறீங்க. ரோகி Every action has an equal and opposite reaction. Argyle's principle says when a whole body is holding oh, yo, ottam pacha ellarum maatume apparent loss of weight equal to the weight of the liquid displaced by it. Ohm's law marundichu kollungala. Hello pa karachu kurichu undu. Hey, ivan ellame padistu vantaanda. Aama da. Kirchhoff's law solra. Kirchhoff's law va. பத்தினி சாபமே பலிக்கதில்ல, பழுத்தேக்கா பலிக்கப்போது. பட கண்ணுங்களா, இன்னைக்கு சிரஞ்சீவிய கரெக்டா கிறிஸ்டாப்ஸ்லாம் கேட்கணும். நம்ம பிசிக்ஸ் எம்ல போட்டு பொல பொலன்னு பொலக்கணும். எல்லாரும் குலதெய்வம். ஆமாப்பா, அது நடக்கும் தான். நமக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு கேட்க மாட்டாங்க. இவரு என்ன ஏதோ சண்டைக்கு போறமே வராரு, ரவுடி மாதிரி வராரு. என்ன கிரிக்கெட்ல விளையாரு? ஓ, ஆமாப்பா, எல்லா ஸ்கூலையும் நம்ம சாரு பாரு, பார்த்தாலே அடிக்கிறது தான். இன்னைக்கு ஓரல் டெஸ்ட், நீங்க எல்லாரும் வாயை திறக்க வேண்டிய நாள். ஒண்ணு, நீ ஓரல் டெஸ்ட் நீ லீவ் போட்டுறணும். இல்ல, நீங்க வாயை திறந்து என் பெரம்புக்கு பதில் சொல்லணும். ஆரம்பிப்போமா? ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். டேய், நீ சொல்ல கரெக்ட்டா கேட்டா. என்னது மூஞ்சில ஏன்டா கர்ச்சிப் கட்டிருக்க? புக் வயர்மன் சார். கர்ச்சிப் கழட்ட மாட்டியா? கர்ச்சிப் கழட்டினா பேதி ஆயிடும் சார். என்னது சிச்சி? உட்கார் உட்கார். வடிவேல் பேசுறா இருக்கு. ஒரு மனுஷன் பயம் காட்டுன அது நடக்குது. இட்லினா தொடமாட்டாங்க, பூரி சப்பாத்தினா காலி. இது வேற இவனுங்க தரக்குற ஸ்மெல்லு ஃபுல்லா வீசும். அது வேற நம்மளுக்கு பசிய தூண்டி விட்டுருக்கோம். அதெல்லாம் வராது. அடப்பா, நீ ஆயிரம் பட்சம் அந்த 1001வது தான் கேட்பாங்க. என்னடா, ஒரு லா சொல்லிட்டு உட்காந்துக்கும்.
வாய்ப்பு கிடைச்ச முடியலையே. அதுக்குள்ளுமே தெரியாத மாதிரி கை வச்சுட்டு அது மாட்டி எல்லாரும் காலிடா. அவ்வளோதானா வீடியோ? ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க சேனல் பார்க்குறோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சின்ன வீடியோ, நான் அடுத்தது வரணும் வேணும்னு பார்த்துட்டு இருக்கேன், பார்த்தா முடிஞ்சிச்சு. ஆமாம், ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், இன்னுமே எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு, டைம் போனதே தெரியல. ஸோ அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க. 90'sல இதெல்லாம் நடந்த விஷயம் தான், எதுவுமே நடக்காத விஷயம் இல்லை. கரெக்டாக இந்த ஓரல் டெஸ்ட்டு இந்த மாதிரி கேள்வி ஏதோ இந்த என்ன டெஸ்ட் வச்சா கூட ஏதோ பார்த்து எழுதிடலாம். ஓரல் டெஸ்ட்லாம் சத்தம், அதனால எனக்குலாம் ஜுரமே வந்துடும், ஒன்று லீவ் போட்டுருவேன், இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நின்றுவேன். நம்மளால அது முடியவே முடியாது. ஓரல் டெஸ்ட் என்ன? அதாவது க்வெஸ்சன் நீ அதுக்கு மேல பாரு, நல்லா இருக்க நீ. அதாவது ஓரல் டெஸ்ட்னா வந்து க்வெஸ்சன் வாயில கேட்பாங்க. ஆமா, அது அதான் நம்ம மறந்துட்டேன் நானு, நம்மளா வயசாயிடுச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா, அதான் அப்படி. சத்தியமா குழம்பிடுச்சு எனக்கு, ஓரல் டெஸ்ட் எழுதுறதுன்ற மாதிரி போதும் மைண்ட் எனக்கு. ஆமாம், அதான் அப்போலாம் வந்து அந்த ஓரல் டெஸ்ட்னாலே அந்த க்வெஸ்சன் கேட்பாங்க இல்லையா, அது அதாவது நம்ம எழுதுறதால சொன்னேன் விட்டு அடிச்சிடலாம். இதுனா ஒரு ஒருத்தரை எழுத்து கேட்டு தான் அவனை பின்னாடி ப்ராம்ப்டிங் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம தான் சொல்லி அவனை, வேறு வழியே இல்லை. அதனால இது ரொம்ப கஷ்டம் இது. ஏன்னா இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நான் வச்சதே கிடையாது, எங்களுக்கு வாயால் கேட்டு சொல்லுன்ற மாதிரி நடந்தது இல்லை. ஒன்லி கிளாஸ் டெஸ்ட்டு எழுதுறது அவ்வளோதான் இருந்திருக்கு. அதனால எனக்கு டக்குன்னு பார்க்கவே என்னடான்னு மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்கூலுக்கு கோயில் கட்டுப்பா, அந்த மாதிரி ஸ்கூல்லாம் தயவு செஞ்சு காட்டுங்க. எங்களுக்குலாம் அந்த மாதிரி அமையல, ரொம்ப மோசமாக நடக்கும். அதாவது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டா கூட ஜாலியாக நாங்கள் சரி விட்டு வச்சுக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு காட்டிடுவா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஓரல் டெஸ்ட்டுன்ட்டு அப்படியே அடி வயிறுலாம் கலங்கிடும். இந்த மாதிரி ட்ரிக்லாம் ஆனால் பண்ணியிருக்கோம், இந்த ஃபேண்ட்டு மேலே ஃபேண்ட்டு போடுறது. ஏன்னா கண்டிப்பாக அடி வாங்க போகிறோம்னு தெரியும், அதுலேயே ஒருத்தர் இருப்பான் படிச்சுட்டு வந்துருப்பான், இவருக்கு இதே மாதிரி படிச்சுட்டு வந்துடுவாங்க. அதாவது கிளாஸில் இருக்க 40 பேர் படிக்கல அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஆள் படித்தானா கூட 40 பேர் செத்தோம். அவனுக்கு மட்டும் எப்படா புரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் சேர்த்து தானே எடுத்தேன், அவனுக்கு மட்டும் எல்லாம் புரியுது. அப்போ நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாட்டோம், யாருக்குமே புரியல, யாருமே ஆன்சர் பண்ணலன்னா வேற கதை. ஒருத்த மட்டும் பண்ணிட்டான், முடிஞ்சிச்சு ஜோலி. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.